இவாண்டன் புதிய உச்சமாக இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 22,854 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி நாடு முழுவதும் இதுவரை 1,12,85,561 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 1,09,38,146 பேர் குணமடைந்துள்ளனர். 189,226 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பலியானோர் எண்ணிக்கை 158,189 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 22,854 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 126 பேர் பலியாகியுள்ளனர். ஒரே நாளில் 18,100 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் இதுவரை நாடு முழுவதும் 2,52,89,693 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தடுப்பு முறைகளை தவறாது பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் சீனாவிலிருந்து உருவான கொரோனா உலகம் முழுவதும் பரவியது. கொரோனாவை தடுக்க ஊரடங்கு உள்ளிட்ட பல்வேறு கடுமையான நடவடிக்கைகள் அமல்படுத்தப்பட்டு கடந்த ஆண்டு இறுதியில் தொற்று படிப்படியாக குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் தற்போது மீண்டும் கொரோனா வேகம் எடுத்துள்ளது. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த 2 வாரங்களில் நாளொன்றுக்கு 51.81% பேர் கொரோனாவால் பாதிக்கப்படுவதாக மாநில பேரிடர் தடுப்பு ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளையும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையும் மக்கள் தவறாது பின்பற்ற வேண்டும் என தெரிவித்துள்ள பேரிடர் ஆணையம், முகக்கவசம், சமூக இடைவெளி மற்றும் கூட்டங்களை தவிர்ப்பது ஆகியவற்றை அனைவரும் கடைபிடிக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது.